நெல்லை மன்னார்பேட்டை வடக்கு பைபாஸ் ரோட்டில் தேமுதிக மாநகர மாவட்ட இளைஞரணி துறை செயலாளர் தங்கப்பன் அவர்களின் தாமிரபரணி அல்வாக்கடை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இத்திறப்பு விழாவில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சண்முகவேல் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் வானசாமி முன்னிலை வகித்தார். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகச் செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் விஜி வேலாயுதம், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர், மாவட்ட துணைச் செயலாளர் சின்னத்துறை, செயற்குழு உறுப்பினர்கள் கலைவாணன் பாலகிருஷ்ணன், மாவட்ட துணைச் செயலாளர் செல்வகுமார், ஒன்றிய செயலாளர்கள் வேல்பாண்டி சின்னத்தம்பி, பேரூர் கழகச் செயலாளர்கள் அரியநாயகம் சின்னப்பாண்டி, பகுதிச் செயலாளர்கள் மணிகண்டன் வால்ஷேக் சரவணன், மாநில கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் விஜயகணேசன், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கனகராஜ், மாவட்ட கேப்டன் மன்றம் மாரியப்பன், மாவட்ட இளைஞரணி முருகன் மகாராஜன், பகுதி துணைச் செயலாளர் ஆல்பர்ட் ரமேஷ் பாபு, புறநகர் மாவட்டம் சங்கர், மாவட்ட கழக பொருளாளர் கண்ணன், மாவட்ட துணைச் செயலாளர் செல்லத்துறை, வழக்கறிஞர் ஐயப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.